ரொம்ப கஷ்டம் வரப்போகுதுன்னா முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்டர்வியூ டைமில். அதே மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சது மேடம், எனக்கு எனக்கு அது பதிஞ்சிடுச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அப்பப்போ மீட் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அது யார் சொன்னாங்கன்னு தெரியலை, ஆனால் எனக்கு அது மனசுக்குள்ளே வந்து பதிஞ்சிடுச்சு அந்த ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்றது. பி பாசிட்டிவ் என்ன நடந்தாலும் சரி. இன்னொன்று வந்து அவங்க சொன்னது தான், நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், அதனால அது வரைக்கும் நம்மளை போட்டு நம்ம வருத்திக்கக்கூடாது. எப்போவுமே வந்து நம்ம மைண்ட் வந்து பீஸாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒர்க்கை வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டடாக பண்ண முடியும், ரிலாக்ஸாக. சார் கூட சொல்லுவாங்க, நான் ஒரு படம் பார்த்துட்டேன்னா மைண்ட் பீஸாயிரும், நான் வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கொஞ்சம் காமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் அதை அடுத்து ஹேண்டில் பண்ணுவோம். இமோஷனலாக இங்கே வந்து நீங்கள் இருந்துட்டே இருந்தால் இமோஷனலாக தாங்க இருக்கணும். நீங்கள் வந்து அதெல்லாம் தாண்டி அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நான் அப்படி தான் பண்ணேன், எல்லா டைமும் நான் இமோஷனலாக தான் ஃபஸ்ட் இங்கே ஃபால் வந்திருக்க முடியாது. ஐயோ என்ன வேலைக்கு போகிறோம், இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக வருவோம், கண்டிப்பாக வருவோம், கண்டிப்பாக வரும், அவ்வளோதான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும்.